TNPSC 2015 கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்துகெல்லாம் இப்போ சொன்னால் வந்துட்டு கலெக்ட் பண்ணி பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது பொறுத்துகவே என்னென்னா நம்மளுக்கு வந்துட்டு 30 பொறுத்துக வந்துட்டு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ தமிழில் மட்டுமே என்னென்னா 30 பொறுத்துக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு என்னென்னா நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு 14 பொறுத்துக வந்துட்டு என்னென்னா பார்க்க போகிறோம் சரியா. ஸோ அந்த பொறுத்துக அதாவது ஒரே கொஸ்டின் பேப்பர் TNPSC 2015 மட்டுமே என்னென்னா 30 பொறுத்துக, அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு 14 பொறுத்துக வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் என்னென்னா டெலிகேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டெலிகேட் அப்படின்னா என்னென்னா பேராளர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா. அடுத்து சாம்பியன் அப்படின்னா வாகை சூடி, ப்ரப்போசல் அப்படின்னா என்னென்னா கருத்துரு, அடுத்து ப்ரோட்டோகால் அப்படின்னா மரபு தகவு அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா 4வது கொஸ்டின் பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக அப்படிங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா சரதம் அப்படிங்கிறது தான். ஸோ சரதம் அப்படின்னா என்னென்னா வாய்மை அப்படிங்கிறது தான் பொருள். சூலிகை அப்படின்னா நிலாமுற்றம், மகோதத்தி அப்படின்னா என்னென்னா நாடு, சாரி ஃப்ரெண்ட்ஸ் மகோதத்தி அப்படின்னா என்னென்னா கடல், அடுத்து அவனி அப்படின்னா என்னென்னா நாடு அல்லது உலகம் அப்படின்னு என்னென்னா நம்ம வந்துட்டு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 7வது கொஸ்டின் தான். 7வது கொஸ்டின் வந்துட்டு என்னென்னா பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக்க, அதாவது 7வது கொஸ்டின்னா அந்த கொஸ்டின் பேப்பரில் 7வது கொஸ்டினாக கொடுத்துருந்தது. கோகோதை நாடு, ஸோ கோகோதை நாடு அப்படிங்கிறது என்னென்னா சேர நாடை தான் கோகோதை நாடுன்னு சொல்லுவாங்க. பார்ப்பு அப்படின்னா என்னென்னா குஞ்சு சரியா. அடுத்து புல்லினம் அப்படிங்கிறது எதை சொல்லுவாங்கன்னா பறவை இனத்தை வந்துட்டு புல்லினம்னு சொல்லுவாங்க. அல்லர் பலனம் அப்படின்னா என்னென்னா சேற்று வயல் சரியா, சேர் நிறைஞ்ச அந்த வயல் காடை வந்துட்டு அல்லர் பலனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கடற்பயணத்தின் சிறப்பை அவை நூலோடு பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது 11வது கொஸ்டினாக வந்துட்டு கேட்டிருக்காங்க சரியா. ஃபஸ்ட்டு பாருங்கள் விளைந்து முதிர்ந்த விழுமுத்து, அதாவது என்னென்னா நல்லா விளைஞ்சு அந்த விளைஞ்ச முத்தை வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா இதுக்கான ஆன்சர் வந்துட்டு மதுரை காஞ்சி தான் கரெக்ட் ஆன்சர். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா முத்து அப்படின்னாலே என்னென்னா பாண்டிய மன்னன். ஸோ பாண்டிய மன்னன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டிய மன்னனோட நாடு வந்துட்டு மதுரை. ஸோ மதுரை காஞ்சி முத்து, மதுரை காஞ்சி முத்து சரியா. ஸோ இதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி செஞ்சது. ஸோ இதை பற்றின பாட்டு இந்த மாதிரியான இந்த லைன் வந்துட்டு எதில் வந்திருக்கு அப்படின்னா நமக்கு வந்துட்டு அகநானூரில் வந்துட்டு வந்திருக்கும் சரியா. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பொண்ணு அப்படின்னாலே என்னென்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க. ஸோ அகம் அப்படின்னாலும் என்னென்னா உள்ளேன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பொண்ணு உள்ளேயே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர். இதுக்கான ஆன்சர் வந்துட்டு என்னென்னா புறநானூறு தான் என்னென்னா கரெக்டான ஆன்சர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா புறம் அப்படின்னாலே என்னென்னா வெளியே சரியா. ஸோ வெளியே வந்துட்டு என்னென்னா கப்பல் விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. களம் அப்படின்னா கப்பல் சரியா. அடுத்து பாருங்கள் கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது அப்படிங்கிறது. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பட்டினப்பாலை ஓகேவா. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பட்டினப்பாலை பட்டினம் பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த கடற்கரையில் வந்துட்டு நாவாய் அப்படின்னாலும் என்னென்னா அந்த படகு தான். ஸோ அது வந்துட்டு அசைந்தது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா. 14வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வரிசை 1 வரிசை 2 பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பொறுத்துகன்னு கொடுக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி மாற்றி மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்னென்னா 4 கொஸ்டின் கொடுத்து நம்ம மேட்ச் தான் ஃபாலோவிங் மாதிரி தான் இருக்கும் சரியா. கொஸ்டின் வந்துட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்நெட் அப்படின்னா என்னென்னா இணையம், சர்ச் இன்ஜின் அப்படின்னா என்னென்னா தேடு பொறி, இ ஜேர்னல் அப்படின்னா மின் இதழ், இ புக் அப்படின்னா என்னென்னா மின் நூல் சரியா. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் வேர்டை என்னென்னா கொடுத்து கேட்டிருக்காங்க. அடுத்து 16வது கொஸ்டின் என்ன அப்படின்னா பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகநானூற்றோட பாட்டு வைப்பு முறையையும் அதோட திணையையும் என்னென்னா மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா இதில் நான் அஞ்சையுமே என்னென்னா சொல்லிடுறேன். இதில் வந்துட்டு நிறையா கொடுத்துருக்காங்களே இதே மாதிரி என்னென்னா 1, 3, 5, 7, 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றைப்படை எண்களாக வரும் சரியா. ஒற்றைப்படை எண்களாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்துட்டு என்னென்னா பாலை சரியா. பாலை திணைக்கு தான் என்னென்னா ஒற்றைப்படை எண்ணாக வரும். அடுத்து பார்த்திங்கன்னா 2, 8, 12 ஸோ 2, 8 இந்த இதில் முடியக்கூடிய நம்பர் வந்துட்டு எதுக்கு வரும் அப்படின்னா குறிஞ்சி. ஸோ வரிசையை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலை மட்டும் ஃபஸ்ட்டாக வரும் அதை தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து குறிஞ்சி சரியா. ஸோ 2, 8, 2, 8 முடிகிறது.
அடுத்து நாலு நாளாக முடிகிறது எல்லாமே என்னென்னா குறிஞ்சிக்கு அடுத்த இடம் என்னது முல்லை. ஸோ முல்லை அப்படிங்கிறது என்னென்னா நாலு நாளாக முடியும். அடுத்து ஆறு ஆறாக முடிகிறது. ஸோ குறிஞ்சி முல்லை மருதம் தானே சொல்லுவோம். ஸோ மருதம் அப்படிங்கிறது மூன்றாவதாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 10, 20, 30, 40 இந்த மாதிரி முடிகிறது, அதாவது ஜீரோவில் முடிகிற நம்பர் எல்லாமே என்னென்னா அடுத்ததாக உள்ள நெய்தல் நிலை, நெய்தல் திணைக்கு வந்துட்டு வரும் சரியா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1 அப்படின்னா பாலை, 2ங்கிறது குறிஞ்சி, 4ங்கிறது முல்லை, 6ங்கிறது மருதம், 0 முடிகிறதுலாம் நெய்தல். அந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா 19வது கொஸ்டின், பட்டியல் 1 பட்டியல் 2 போகிறதுக்கு அப்படிங்கிறது தான். மாணிக்க வாசகர், ஸோ மாணிக்க வாசகர் அப்படிங்கும்போது நமக்கு திருக்கோவை அப்படிங்கிறது தான் வரும் சரியா. ஆண்டாள் அப்படின்னா நாச்சியார் திருமொழி. சுந்தரர் அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா திருத்தொண்ட தொகை. திருநாவுக்கரசருக்கு வந்துட்டு தாண்டகவேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா. அடுத்து பாருங்கள் புனைப்பெயரை இயற்பெயர்களோடு பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு என்னென்னா 25வது கொஸ்டின் சரியா, 25வது கொஸ்டின் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா புதுமை பித்தன். புதுமை பித்தன் அப்படிங்கிறது யாருக்குன்னா சோ விருதாசலம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட இயற்பெயர் வந்துட்டு என்னென்னா சோ விருதாசலம். ஈரோடு தமிழ் அன்பன், ஈரோடு தமிழ் அன்பன் அவர்களோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ஜெகதீசன் சரியா, ஜெகதீசன். வாணிதாசன் அவரோட இயற்பெயர் வந்துட்டு என்னென்னா எத்திராசலு அப்படிவாங்க, இங்கே வந்துட்டு எத்திராஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்ணதாசன் அவர்களோட இயற்பெயர் வந்துட்டு என்னென்னா முத்தையா சரியா. அடுத்து பார்த்திங்கன்னா 26வது கொஸ்டின், பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா மூன்று காலங்களில் ஒன்றனை, ஸோ இலக்கணத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. மூன்று காலங்களில் ஏதாவது ஒன்றை மட்டும் உணர்த்துறது, ஒரு காலத்தை மட்டும் உணர்த்துறது என்னென்னா வினை முற்று சரியா. ஒரு காலத்தை உணர்த்துறதுனால அதை வினை முற்று பெற்றுருச்சு, அதனால் வந்துட்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ இதுதான் என்னென்னா ஏக்கான ஆன்சர். அடுத்து முக்காலத்தையும் உணர்த்துவது, மூன்று காலத்தையும் உணர்த்துவது என்னென்னா வினை எச்சம் சரியா, வினை எச்சம் அப்படிங்கிறது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா படித்தல், கற்பித்தல், எழுதுதல் எல்லாமே என்னென்னா தல் தல்னு முடிஞ்சிருக்கா. ஸோ தல் அல் தல் அப்படி முடிகிறது எல்லாமே என்னென்னா தொழிற்பெயர். ஸோ தொழிற்பெயருங்கிறது தான் ஆன்சர். முற்றுப்பெறாத வினை சொல் பெயரில் முடிவது. ஸோ முற்றுப்பெறாத ஒரு வினை சொல் வந்துட்டு என்னென்னா பெயர் முற்றுப்பெறலை அப்படின்னாலே அது வந்துட்டு எச்சம்னு சொல்லுவாங்க. ஸோ இது பெயரில் முடிஞ்சிருக்கனால இதை வந்துட்டு நம்ம பெயரச்சம் அப்படின்னு சொல்லணும் சரியா. ஆப்ஷன் டி வந்துட்டு பெயரச்சம் அப்படிங்கிறது தான். அடுத்து 27வது கொஸ்டின் பாருங்கள், பொருந்தாத இணையை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு எது தப்பாக கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணால் போதும். முல்லை திணை வந்துட்டு என்னென்னா வரகு விதைத்தல், களை பறித்தல். இது வந்துட்டு கரெக்டு தான், ஏன்னா முல்லை அப்படின்னாலே காடு, அங்கே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விறகு எடுக்கிறது. அடுத்து பாலை, பாலை அப்படின்னா பாலைவனம், அங்கே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா களமாடுறது, அடுத்து சூறையாடுறது, இதுதான் வந்துட்டு இருக்கும். அப்போ இதுவும் கரெக்டு தான். குறிஞ்சி பார்த்தீங்கன்னா மலைப்பகுதி, மலைப்பகுதியில் தேன், கிழங்கு இதெல்லாம் எடுப்பாங்க. ஸோ இதுவும் கரெக்ட் தான். மருதம், மருதம் அப்படின்னாலே என்னென்னா வயல்வெளி சரியா. ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஆணிறை தான் என்னென்னா மேய்ப்பாங்க. மீன் பிடித்தல், உப்பு விற்றல், இது எல்லாமே என்னென்னா நம்மளுக்கு வந்துட்டு கடல் சார்ந்த இடத்துல தான் என்னென்னா நடக்கக்கூடியது சரியா. அதனால் அதாவது நெய்தல் இடத்துல நடக்கக்கூடியது. ஸோ மருதத்துக்கு வராது. ஸோ இது தான் என்னென்னா கரெக்டான ஆன்சர். இது தான் என்னென்னா பொருந்தாத இணை, தவறாக வந்துட்டு இணைச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 32வது கொஸ்டின், பொறுத்துக்க தான். நூல் மற்றும் அதோட ஆசிரியரை வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன, பாண்டியன் பரிசு. பாண்டியன் பரிசு எழுதினவர் யாருன்னா பாரதிதாசன். அடுத்து குயில் பாட்டு எழுதினவர் பாரதியார். ஆசிய ஜோதி வந்துட்டு என்னென்னா கவிமணி தேசிக விநாயகம் அவர்கள் வந்து. சங்கொலிங்கிறது நாமக்கல் கவிஞர் அவர்கள் எழுதுனது ஓகேப்பா. அடுத்து 41, மூலிகை பொது பெயருக்கு வந்துட்டு சிறப்பு பெயர்கள் இருக்குது சரியா. ஸோ அதை வந்துட்டு என்னென்னா மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா தூதுவலை அப்படிங்கிறது. தூதுவலை அப்படிங்கிறது என்னென்னா நம்மளோட இந்திய மருந்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தூதுவலை அப்படிங்கிறது என்னென்னா ஞான பச்சலை அப்படிங்கிறது தான் ஓகேவா. ஞான பச்சலைன்னு சொல்லுவாங்க தூதுவலையை. கற்றாலையை வந்துட்டு என்னென்னா குமரி அப்படின்னு சொல்லுவாங்க. கரிசலாங்கண்ணி தேக்கராசம். குறுமிளகு தான் என்னென்னா நம்மளோட இந்தியாவோட மருந்து, இந்திய மருந்து ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா 42வது கொஸ்டின், வரிசை 1 வரிசை 2 போகிறதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா பாடல் வரிகள் மூலமாக ஒன்று வந்துட்டு சொல்ல வந்திருப்பாங்க.
என்னென்னா ஃபஸ்ட்டு என்னென்னா கொலையே கலவே காமத்தி விளைவு, அதாவது கொலை பண்ணுறது களவாடுறது அந்த காமம் உணர்வு உள்ளது இது எல்லாமே என்னென்னா நம்மளோட உடம்பில் தோணக்கூடிய ஒரு விஷயம் சரியா. ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது என்னென்னா உடம்பில் தோன்றக்கூடிய ஒன்று சரியா. அடுத்து பாருங்கள் பொய்யே குரலை கடுஞ்சொல் பயனில் சொல், இது எல்லாமே என்னென்னா பொய் சொல்கிறது. அடுத்து வந்துட்டு குரலை அப்படின்னா என்னென்னா புறம் பேசுறது, தீய சொல், அதாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரியான சொல் பேசுறது, பயனில்லாத ஒரு சொல்லை வந்துட்டு பேசுறது, இது எல்லாமே என்னென்னா சொல் ஏற்கனவே கொஸ்டின்லேயே ஆன்சர் வந்துடுச்சு சரியா. ஸோ இது எல்லாமே என்னென்னா நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தைகளில் தோன்றக்கூடியது, சொல்லில் தோன்றுவன அப்படிங்கிறது. அடுத்து மூன்றாவது பாருங்கள் வெக்கல் வெகுலல் பொல்லா காட்சி. ஸோ வெக்கல் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்துட்டு ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறது சரியா. வெகுலல் அப்படிங்கிறது யார் மேலேயாவது பகையை வந்துட்டு காமிக்கிறது. பொல்லா காட்சி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மாய தோற்றத்தை வந்துட்டு நம்மளே நினச்சிக்கிறது சரியா. ஸோ இது எல்லாமே என்னது நம்மளோட மனசில் தோணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ என்னென்னா உள்ளம் தண்ணில் தோன்றுவன அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். கடைசி பாருங்கள் பிறந்தார் மூத்தார் பிணி நோயுற்றார் இறந்தார் அப்படிங்கிறது. பிறக்கிறாங்க வயசாகுது நோய் வருது கடைசியில் வந்துட்டு என்னென்னா இறந்து போகிறாங்க. இது எல்லாமே என்னென்னா இயல்பாக தோன்றுறது, அதனால் இதுக்கான ஆன்சர் 80 இயல்பே அப்படிங்கிறது தான். அடுத்து 43வது. ஸோ இந்த வீடியோவில் நம்மளுக்கு வந்துட்டு கடைசி கொஸ்டின் இது தான், 43வது கொஸ்டினாக வந்தது. பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. நீல் நெடுங்கண்ணி அப்படிங்கிறது வந்துட்டு எந்த இதை குறிக்கும்னா எந்த கடவுள்னா விசாலாட்சி அப்படிங்கிற சாமியை தான் என்னென்னா நீல் நெடுங்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. வால் நெடுங்கண்ணி அப்படிங்கிறது கட்கநேத்ரி அப்படிங்கிற சாமியை வந்துட்டு சொல்கிறாங்க. பலமலைநாதர் அப்படிங்கிறது விருத்துகிரீஸ்வரர் சரியா, விருத்துகிரீஸ்வரர். அடுத்து செம்பொன் பள்ளியார் அப்படிங்கிறது சொர்ண புரீஸ்வரர் ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இந்த இதான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர். நம்ம இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்துட்டு என்னென்னா ரிமைனிங் நம்மளுக்கு வந்துட்டு என்னென்னா இன்னும் 16 மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங், 16 பொறுத்துக்க வந்துட்டு இந்த கொஸ்டினில் பெண்டிங் இருக்குது. ஸோ அந்த பொறுத்துக்க பார்த்துட்டு நம்ம இன்னும் நிறைய கொஸ்டின்ஸை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். பொறுத்துக்க மட்டும் இல்லை, முக்கியமான தொடர்கள், ஆசிரியர் பெயர்கள், ஆசிரியர்களோட மேற்கோள்கள் எல்லாமே என்னென்னா நம்ம இதுக்கு அடுத்த வீடியோஸில் வந்துட்டு பார்க்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க.